Hi students, நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்குறது 9th standard NCERT CBSE syllabus chapter 6 lines and angles. அதுல exercise number 6.2 fourth sum என்ன சொல்லிருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா in figure 6.31 if PQ parallel to ST PQR angle is equal to 110 and RST angle is equal to 130 find angle QRS அப்படினு கொடுத்திருக்காங்க. Hint என்ன கொடுத்திருக்காங்கன்னா draw a parallel line ST through point R. சரி, hint வச்சு நம்ம அந்த சம் மூவ் பண்ணனும் அப்படிங்கிறதுனால hint கொடுத்திருக்காங்க. இந்த R ல இருந்து, ஏன்னா இந்த சம் பாத்தீங்கன்னா இந்த லைன் கண்டிப்பா இருக்காம தான் உங்க புக்ல இருக்கும். இந்த ஃபிகர் நம்பர் பாத்தீங்கன்னா 6.13 ல இந்த லைன் இல்லாம தான் இருக்கும். சோ என்ன பாத்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் இப்படி பாத்தீங்கன்னா ஏதோ ரூட் போட்ட மாதிரி இருக்கும். சரியா? சோ இந்த R வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. R லைனை R ல இருந்து பாயிண்ட் draw a line parallel to ST. எங்க இருந்து? through point R. point R ல இருந்து இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்றோம். சரி, இப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு parallel line கொடுத்துட்டாங்கன்னா parallel line வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம்? நமக்கு alternate interior angles are equal அப்படினு கண்டுபிடிக்கலாம். சரி, இப்போ alternate interior angles அப்படினு பாத்தீங்கன்னா இந்த RST இருக்கு இல்லையா? RST என்ன கொடுத்திருக்காங்க? 130 degree. அப்ப நமக்கு இந்த SR இது வந்து ஒரு XY னு வெச்சுக்கலாம். சரியா? இந்த லைனை வந்து ஒரு XY னு வெச்சுக்கலாமே. அப்போ SRX. சரியா? இந்த லைன் என்னவா இருக்கும்? இதுக்கு இந்த லைனுக்கு இது டவுன். சரியா? இந்த லைனுக்கு இது அப். இந்த லைனுக்கு இது ரைட். அப்ப இந்த லைனுக்கு இது லெஃப்ட்டா? அப்ப என்னது ஆல்டர்னேட் வருதா? ரைட்ல பாட்டம், இது லெஃப்ட்ல டாப். அப்ப இங்க இருந்து இருக்க ஆங்கிள் எது? இந்த லைன்ல இங்க இருந்து நம்ம கிரியேட் ஆகுற ஆங்கிள் என்னது? 130 degree. எது? opposite interior angles are equal அப்படினு பார்த்திருப்போம். சரியா? சோ angle RST is equal to எது? SRX. சரியா? எது? angle XRS என்னது? 130 degree. எப்போ நமக்கு alternate interior angles are equal. சரியா? எது? alternate interior angles are equal. இதுல பார்க்கும்போது இந்த RST இந்த லைனுக்கு, அதாவது இந்த ஆங்கிளுக்கு இங்கே நம்ம கிரியேட் பண்ணியிருக்க இந்த ஆங்கிள் என்னது? இந்த பேரலல் லைனுக்கு வர்றது என்னது? XRS என்னது? 130 degree. சரியா? எது? இது இந்த SRY. இந்த SRY என்னவா இருக்கும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஸ்ட்ரெயிட் லைன், இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கிற ஆங்கிள்ஸ் என்னது? XRS அண்ட் XSRY. அந்த ஆங்கிள் சேர்த்தோம்னா என்னது? ஆங்கிள் XRS ப்ளஸ் ஆங்கிள் SRY. சரியா? எது? இந்த ஆங்கிள் இந்த இடத்துல கிரியேட் ஆகிற ஆங்கிள் SRY இஸ் ஈக்குவல் டு இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் கிரியேட் ஆகிறது என்னது? 180 degree. ஏன் இதுக்கு? லீனியர் பேர். லீனியர் பேராக இருந்தால் என்ன இருக்கும்? நமக்கு சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னா என்னது? சம் ஆஃப் திஸ் என்னது? இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்க சம் ஆஃப் திஸ் ஆங்கிள்ஸ் வந்து 180 degree இருக்கும். சரியா? அப்போ 130 இருக்குது. XRS வந்து 130 degree ப்ளஸ் இந்த SRY இஸ் ஈக்குவல் டு 180 அப்படிங்கிறது நமக்கு இது வரைக்கும் கிடச்சிருக்கு. அப்போ இந்த 130 இதை 180 மைனஸ் பண்ணோம்னா என்ன ஆகும்? SRYக்கு வேல்யூ கிடைக்குமா? அப்போ 180 மைனஸ் 130 இஸ் ஈக்குவல் டு 50 degree. எது கிடச்சிருக்கு? இந்த SRYக்கு இங்கே இருக்க வேல்யூ என்னது? 50. சரியா? 50 degree கிடச்சிருக்கு. எதுக்கு? இங்கே இருந்து இருக்க இந்த ஆங்கிள் ப்ளஸ் இந்த ஆங்கிள். நமக்கு என்ன வேணும்? QRS கண்டுபிடிக்கணும். சரியா? எது? ஃபைண்ட் QRSன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இந்த 50 கண்டிப்பாக இப்போ தேவை. சரியா? ஓகே, இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த PQ வச்சு இந்த லைன், சரியா? இந்த லைன் இங்கே இருக்குது அப்படின்னா இங்கே கிரியேட் ஆகிற ஆங்கிள் இருக்கு இல்லையா? எது? இந்த ஆங்கிள். இதில் இந்த ஆங்கிள் அப்படின்னா இதுக்கு அப்படியே இது ஆல்டர்னேட் ஆப்போசிட் ஆங்கிளா? அப்போ இது என்ன இருக்கும்? இங்கேருந்து கிரியேட் ஆகுறது 110 இருக்குமா? ஸோ ஆங்கிள் PQR. சரியா? ஆங்கிள் PQR இஸ் ஈக்குவல் டு எந்த ஆங்கிளாக இருக்கும்? YRQR இருக்குமா? கரெக்டா? இல்லை இந்த QRY இப்படி எழுதினாலும் சரி, QRY. ஏன்? இதுக்கு இது பேரலல். சரியா? இந்த லைனுக்கு இது பேரலல்னா இதுக்கு இது பேரலல். அப்போ பேரலல் லைன் என்னது? இங்கே என்ன டிகிரியோ அதுக்கு இந்த டிகிரி, அதாவது இங்கேருந்து போட்டாலும் சரி இங்கே போட்டாலும் சரி. நான் இந்த டிகிரிலாம் போட்டிருக்கேன் அப்படிங்கிறதுனால இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக போடுறேன். இது 50 degree. சரியா? இந்த ஆங்கிள் தோ இங்கே எழுதியாச்சு. இந்த ஆங்கிள் என்னது? 110 degree. எது? இந்த PQR மாதிரி தான் இந்த QRY இருக்கும். அது ரெண்டுமே என்னது? 110 degree. எதனால்? இது ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். எது? ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள். சரியா? எது? இந்த ரெண்டு ஆங்கிளும். எது? இந்த PQR and QR எது இந்த y வரைக்கும். இப்போ நமக்கு என்ன இருக்கு? YRS இருக்கு. அதாவது இல்லனா SRY இருக்கு. SRY என்ன கண்டுபிடிச்சீங்க? 50. சரியா? இங்க இருந்து பாக்கும்போது நமக்கு என்ன வேணும்? QRS plus SRY is equal to 110. சரியா? இந்த QRS எப்படி எழுதலாம்? QRS க்கு QRS plus SRY. So இங்க என்னது? இந்த QRY எப்படி பிரிச்சு எழுதலாம்? PQR தான். இங்க QRY ன்னு புதுசா நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். கிரியேட் பண்ணது எதுக்காகனா இந்த QRS கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்ப இந்த QRS plus angle SRY is equal to என்னது? 110. SRY க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம? இங்க 50 கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? எங்க இந்த SRY க்கு 50 கண்டுபிடிச்சிருக்கீங்க. அப்போ QRS plus SRY கண்டுபிடிச்ச 50 degree is equal to 110. degree. அப்போ இந்த 50 இதில் minus பண்ணீங்கன்னா 110 minus 50 is 60 degree. அப்போ QRS is equal to 110 degree minus 50 degree. அப்போ இதுக்கு என்ன வரும் நமக்கு? Answer angle QRS is equal to என்ன கிடைச்சிருக்கு? 60 degree. சரியா? QRS is equal to 60 degree. Oh, this is the answer. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் ஆர் ஒபினியன் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. கூடவே Telegram and Instagram லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதுல உங்களோட டவுட்ஸ் நீங்க ஷேர் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் ஓம் லேர்னிங் ஜோனை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். Thank you students.